வணக்கம் நேரிலே லிக்யூட் டயட் அது லிக்யூட் டயட் நிறைய டயட் இருக்குங்க பிளான் டயட் லிக்யூட் டயட் லோ காப்பர் டயட் என்னது ஹாஃப் டயட் சில்ட்ரன்ஸ் டயட் லோ ஃபேட் டயட் லோ கொலஸ்ட்ரால் டயட் என்ன சொல்ற டயபெட்டிக் டயட் இந்த மாதிரி எக்கச்சக்கம் பேரு தான் இல்லையா அப்போ டயட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்போ அவரவர்கள் அவங்க அவங்க ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி டயட்டை மாற்றி சாப்பிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பொதுவாக வந்து இது எல்லாருக்குமே அப்படி எடுத்துக்கொள்ளவே கூடாது நம்ம ஆரோக்கியத்துக்கு எது நல்லது எனக்கு எது பிடிக்கும் அதில் நான் என்ன மாற்றங்களை ஈஸியாக கொண்டு வர முடியும்னு நினச்சி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இருக்கும் நீண்ட நாட்களாக எது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லையோ அது நம்ம ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண மாட்டோம் அப்புறம் நிரந்தரமான ரிசல்ட் கிடைக்காது அப்போ டெய்லி லிக்யூட் டேட்டில் இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்கவும் கூடாது ஆனால் பல முறை நம்மளுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கிறது எல்லாருமே இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க உபவாசம் விரதம் ஃபாஸ்டிங் அப்படின்னு பேசுகிறாங்க இது உடலுக்கு ரொம்ப நல்லது ஃபாஸ்டிங் வந்து ஒரு சிகிச்சையாக இருக்குது அப்படிங்கிறாங்க எஸ் அப்போ நிறைய நோய்கள் இருக்குது இல்லை வயிறுலாம் நிறையா ஹெவியாக போய் ஒரு கல்யாண வீட்டில் ஹெவியாக நைட்டு சாப்பிட்டோம் லஞ்ச் சாப்பிட்டோம் டின்னர் சாப்பிட்டோம் எனக்கு வயிறுலாம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது சார் அன் இருக்குது கேஸ் ஃபார்மாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் மறுநாளே என்ன பண்ணணும் கொஞ்சம் வயிற்று காய காய போடணும்னா என்னது வெறும் சாப்பிடாமல் வெறும் தண்ணியிலே இருக்க சொல்கிறேன்னா இல்லை அப்படி வாட்டர்லேயே இருக்கிறது வந்து டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இருக்காதீங்க வேறு என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக லிக்யூட் டயட்டில் இருக்கலாம் பொதுவாக ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன லிக்விட் டைட் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஜூஸ் எது ரொம்ப பெட்டர் பொதுவாக வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா வாழைத்தண்டு ஜூஸ் கொடுப்பேன் அடுத்து வெண்பூசணி ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது சுரக்கா ஜூஸ் இந்த மூணில் எது உங்களுக்கு கிடைக்குமோ எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கோ அதில் இந்த மூணில் எதுனாலும் சாப்பிட்லாம் உடலில் உள்ள அதிகப்படியான உப்புச்சத்துக்களை கூட இது அகற்றும் தன்மை உண்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிக்யூட் வந்து ஜூஸஸ் லோ கேலரி ஜூஸஸாக குடிக்கலாம் ஒரு லெமன் ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம் இல்லை டாக்டர் எனக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஹாட்டாக குடிக்கணும் ஹாட் வாட்டரில் லெமன் விட்டு குடிச்சா சாரி லெமன் அண்ட் ஹனி போட்டும் குடிக்கலாம் ஆனால் லெமன் ஹனி ஹாட் வாட்டர் குடிச்சா ஃபேட்டை மெல்ட் பண்ணணும் அப்படி நான் சொல்லலை லிக்விட் டைட்டுக்கு இது ஒரு ஈஸியான சுவையை கொடுக்கும் அப்போ ஒரு ஹனி வாட்டர் குடிக்கலாம் வேற ஒரு ஜே என்ன சொல்கிறது புதினா மற்றும் இஞ்சி கலந்து ஒரு ஜூஸ் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் இல்லைனா தேன் அது மட்டும் இல்லாமல் இளநீர் குடிக்கலாம் இந்த ஜூஸில் லிக்விட் டைட்டில் வேறு நீர் மோர் ஸ்கிம்டு பட்டர் மில்க் ரொம்ப 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 சூத்தனிங்காக இருக்கும் உங்களுக்கு வயிறை எதுவுமே பண்ணாது மோர் நீர் மோர் வந்து இந்த கோடை காலத்துக்கும் அவ்வளவு நல்லது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறது கொத்தமல்லி புதினா லெமன் குக்கும்பர் இந்த காம்பினேஷன்லேயும் நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம் இது எல்லாமே லோ கேலரி இதில் தேவை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் இல்லை எனக்கு உப்பு மிளகு காரம் பிடிக்கல கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேன் தான் விட்டுக்கிடணும் சுகர் ஆட் பண்ணாதீங்க தேன் கொஞ்சம் ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் ஒரு டூ டு த்ரீ கிளாஸ் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் ஏன்னா ஃப்ரூட் ஜூஸ் அதிகமாக சொல்லலை அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸில் அளவுக்கு அதிகமான ஷுகர் இருக்குது அப்போ ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கில் ஒரு ஜூஸ் இட் என்ன சொல்லலாம் ஒரு பைனாப்பிள் ஜூஸாக இருக்கலாம் இல்லை சாத்துக்குடி இல்லை கமலா அரஞ்சு ஜூஸாக இருக்கலாம் இல்லை வேறு என்ன ஜூஸாக இருக்கலாம் ஒரு கேரட் ஜூஸாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு மாதுளை இல்லை ஒரு வாட்டர் மெலன் இல்லை ஒரு என்ன சொல்கிறது மஸ்க் மிலன் க கிருணிப்பழம் ஜூஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஜூஸ் காலை உணவு வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டைமில் அதே மாதிரி மாலை வேலையில் மூணு ஜூஸ்க்கு மேலே ஃப்ரூட் ஜூஸ் வேண்டாம் ஏன்னா கேலோரிஸ் ரொம்ப அதிகம் அப்போ உடல் எடையை குறைக்கிறது நம்ம இந்த மாதிரி ஜூஸாக குடித்தோம் அப்படின்னா நல்லதில்லை அப்போ இது ஒரு மூணு கிளாஸ் மித்தது எல்லாம் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் காலையில் செவன் தேர்ட்டி நைன் டென் தேர்ட்டி டுவெல் அப்புறம் ஒன்றரை அப்புறம் மூணு அப்புறம் நாலரை அப்புறம் ஆறு ஏழுரை நைட் ஒம்பது மணிக்கு அரை லிட்டரு சூப் குடிக்கலாங்க இல்லை முக்கால் லிட்ரு ஒரு லிட்ரு சூப்பு என்னென்ன சூப்பெல்லாம் குடிக்கலான்னு பழைய எபிசோடில் நம்ம பார்த்தோம் அந்த சூப்பையும் குடிங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஆல்மோஸ்ட் ரெண்டுலேருந்து மூணு லிட்ரு லிக்யூட்ஸ் உள்ளே போகுது இதுக்கு மேலே என்ன வேணும் பசியே இருக்காது அப்படி குடிச்சுக்கிட்டே இருப்போம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அன்றாட வேலையை ஈஸியாக பண்ணலாம் வெயிட் டெய்லி குறைஞ்சிக்கிட்டே போகிறதையும் பார்க்கலாம் என்ன இதை ஒரு குவாலிஃபைடு ஒரு என்ன சொல்கிறது ஒரு யோகா நேச்சுரோபதி பற்றி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளாதீங்க அப்போ பொதுவாக வந்து வெறும் தண்ணியை குடிச்சிக்கிட்டே உபவாசம் இருக்கிறதோட இந்த மாதிரி ஜூஸஸை குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எல்லாருனாலையும் இருக்க முடியும் இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும் இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி வயிறு உப்பிசம் இதிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்